ஸோ தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சு கரெக்டாக 5 வருஷம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். May 18 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் கரெக்டாக 5 வருஷம் ஆச்சு. ஸோ 5 வருஷத்தில் வந்து நிறையா மாற்றங்கள், நிறையா விதமான சேஞ்சஸ் நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கோம். நிறைய புது புது விஷயங்களை வீடியோஸாக வந்து பண்ணியிருக்கோம். 400 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக என்னை பற்றி நான் எந்த விதமான இன்ஃபர்மேஷனே ஷேர் பண்ணது கிடையாது. நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி நான் யார் அப்படிங்கிறதே பெரும்பாலும் நிறைய பேத்துக்கு தெரியாது. என்னோட ஜோஷ் ஸ்டாக் வீடியோ இப்போ ரீசெண்டாக வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட பர்சனலாக பேசும்பொழுது கொஞ்சம் பர்சனலாக வந்து கனெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, ஏன் நம்ம ஒரு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு Q&A செஷன் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஆன்சர்ஸ் நான் பண்ணுறேன்னு சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கேட்டிருந்தேன், நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னை பற்றி பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாய வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கம்மிங் பேக் டு நம்மளுடைய Q&A செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ பல பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு, ஒரு 60 comments அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100+ comments மேலே, ஐ மீன் க்வெஷ்சன்ஸுக்கு மேலே வந்திருந்தது. அதை நான் ஒரு ஷார்ட்டாக வந்து நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நடுவிளையாட தொழில் என்று ஏதேனும் உண்டா, தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து எந்த ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் பண்ணுங்கள், FMCG ப்ராடக்ட்ஸ் பண்ணுங்கள், ஃபுட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ FMCG ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து இது இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது. ஒரு பேஸ்ட்டு ப்ரெஷ் ஆகட்டும், ஒரு சாப்பாடு ஆகட்டும், மசாலாஸ் ஆகட்டும், ஆயில்ஸ் ஆகட்டும், எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸுக்கு என்றைக்குமே வந்து என்ன நடந்தாலும் நம்ம வந்து வெள்ளம் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி சாப்பிடாமல் இருக்க போகிறது கிடையாது, எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் FMCGயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது, அதோட ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நானுமே அதில் தான், எனக்குமே அதில் தான் இன்ட்ரெஸ்ட், நானுமே அதில் தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ யுவர் ஏர்னிங்ஸ் ஒன்லி ஆன் சோஷியல் மீடியா ஆர் சம் அதர் சோர்சஸ், இஃப் எஸ் ப்ளீஸ் எலாபரேட்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வேறு எதில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு இன்டெரக்ட் கொஷின் தான் அது. ஸோ நான் யூடியூப்க்குள்ள வரதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆயில் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்டில் பண்ணிட்டு தான் இருக்கும். மசாலாஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து ஆரம்பித்தோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டிங் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிராண்டிங் அப்படின்னா ஒரு பிராண்டுக்கு தேவையான A to Z சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நார்மல் இப்போ தான் ஆரம்பிச்சு ஒரு 6 months ஆச்சு, ஒரு கம்மியான ஒரு கஸ்டமர் பேஸை வச்சு எங்களால் என்ன பண்ண முடியுமோ, எனக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஒரு சில பிராண்டுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். பிராண்ட் அப்படின்னா உங்களே என்ன மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிக்காக, ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும், ஸோ அவங்களுக்கு பிராண்டிங்னா என்னென்னு தெரியாது, ஒரு சில பெரிய கம்பெனிஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து அதை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு A to Z ஃப்ரம் ரோகோ க்ரியேஷன்லேருந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணி அல்லது வந்து அவங்களோட இகாமர்ஸ் வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். என்னோடய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்த டைமில் எனக்கு மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஆனதே யூடியூப் ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆச்சு. ஏர்னிங்ஸை நம்பி நான் உள்ளே வரல, ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ளே வரல. உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய பல கிரியேட்டர்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் மதன் கௌரி ஆகட்டும், வேறு வேறு ஃபுட் ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கவங்களாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்கன்னா இது என்னன்னே தெரியாது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அவேர்னஸ் வந்து சம்பாதிக்கணும்னு நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. பட் அந்த டைமில் ஆரம்பித்தவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், அதை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மோர் திங்கிங்காக இருந்திருக்கும். ஸோ அப்படி வந்தவங்க தான் என்ன இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ என்னோட ரெவன்யூ அப்படின்னா நான் ஒரு 5 வருஷம் ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் அல்லது வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன சம்பாதிப்பணும், நான் சம்பாதிக்கிறேன் ஓகே ஓரளவுக்கு நார்மலான டீசெண்டான ஏர்னிங்ஸ் தான் வந்துட்டுருக்கு. பட் அதை விட என்ன சொல்ல போனால் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% to 80% வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன்,
நிறைய குவாலிட்டி சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம். எக்கச்சக்கமான குவாலிட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். 5 வருஷத்தில் என்னோட பழைய வீடியோ, நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து பாருங்கள், இன்னும் வீடியோவில் சேனலில் இருக்கும், இன்றைக்கி வீடியோவை பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு மாற்றிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கீங்க. ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இப்போ என்னோட டீம் இருக்காங்க, முதல்ல நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னோட டீம் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ எடிட் பண்ணுறதுக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் நாங்கள் ஒரு 3-4 கேமராஸ் வச்சு எடுக்கிறனால ஒரு 1.5 to 2 நாள் எடுக்கும் ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கேட்டிருக்காங்க, அண்ட் ஹவ் யூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப் டு பி ஸ்டேபிள் இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேபிளாக 5 வருஷம் என்னால் இங்கே ரன் பண்ண முடியறதுக்கான ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விஷன். ஓகே, நம்ம என்ன ஆனாலும் இந்த வீடியோ போகிறத நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் எடுத்த ஒரு முடிவு. அது இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுறேன். நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல கிரியேட்டர்ஸ் அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அதில் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து இப்போ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில டைம் வந்து வியூஸ் போகாது. நிறைய எஃபோர்ட் எடுத்து போட்டிருப்போம், நிறைய ட்ராவல் பண்ணி போட்டிருப்போம், வியூஸ் போகாது, கடுப்பாக தான் இருக்கும், வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும், எதுக்கடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் சரி பார்த்துக்கலாம் போ, என்ன ஆகிறப்போகுது, எவ்வளவோ பார்த்துட்டு வந்துட்டோம், இது என்ன அப்படிங்கிறது நான் எப்பவுமே நினைப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபீல்டில் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட். என்னோட ஃபஸ்ட் வீடியோலேருந்து இன்றைக்கி வீடியோ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருப்போம். அண்ட் நான் மற்றவங்க வீடியோஸ் பார்க்குறத ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமே இருக்கும், கண்டிப்பாக ஒரு 1.5 to 2 வருஷம் இருக்கும். நான் யாரோட வீடியோஸுமே பார்க்குறதில்ல. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நான் ரெகுலராக நான் சென்னை விலாகரோட வீடியோஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்து நான் வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருப்பேன். ஸோ நான் எந்தளவுக்கு வீடியோ போனால் அந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டுருப்பேன். சின்ஸ் எல்லா என்னோட டியூபர் பேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யூடியூப்பில். ஸோ வீடியோஸ் பார்த்துருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பேசக்கூடிய தாக்கம் வந்து, இப்போ நான் பேசும்போது எனக்கு மைண்டிலேருந்து அது வார்த்தைகளாக வெளியே வருதோ அப்படின்னு நான் தோணுச்சு, அவங்க பேசக்கூடிய வேர்ட்ஸ் ஆகட்டும், அவங்க பண்ணக்கூடிய மேனரிசம் வந்து எனக்கு வருதோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிவிட்டு அதை நான் விட்டுட்டேன். எனக்குன்னு ஒரு ஸ்டைலை நான் கிரியேட் பண்ணேன், இதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு விஷயமாக நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டினை வந்து படிச்சலாம். உங்கள் யூடியூப் சேனலுக்கு எதிரிகள் எதிர்ப்புகள் உண்டா, ஆம் என்றால் அவற்றை எவ்வாறு சமாளிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து யார் கேட்டிருக்காங்க, சென்னை விலாகர் வந்து கேட்டிருக்காரு. யூடியூப் சேனலுக்கு எதிரிகள் எதிர்ப்புகள் உண்டான்னு கேட்டால் 2 விதமாக அதை எடுத்துக்கலாம். ஒன்று வந்து யூடியூப்பை தாண்டி வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குமே, நான் ஒரு மொபைல் ஆக்சரிஸ் ஹோல்சேல் பண்ணக்கூடிய பிளேஸை பற்றி வீடியோ போகிறேன்னா, அங்கிருந்து வாங்கி ரீட்டெயிலாக எக்ஸிஸ்டிங்காக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து என்னை திட்டுவாங்க, நீ இப்படி போட்டனா எங்கள் பிஸ்னஸ் பாதிக்குது அப்படிம்பாங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்து ஒரு 100 பேர் வந்து பின்னாடி ஒரு 1000 பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பட் இவங்க எக்ஸிஸ்டிங்காக ஃபீல்டில் இருக்கவங்க என்னை திட்டுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாரி பிஸ்னஸ், நான் ஒரு ஹோல்சேல் பிளேஸை பற்றி வீடியோ போகிறேன்னா, ஆல்ரெடி சாரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை திட்டுவாங்க. ஆனால் இதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மொபைல் ஆக்சரிஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க என்னோட சாரி பிஸ்னஸ் வீடியோ பார்த்து இவங்க வந்து இதில் இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதே இந்த மொபைல் ஆக்சரிஸ் வீடியோ பார்த்து இந்த சாரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இதிலிருந்து எடுத்து காண்டாக்ட்ஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இது நடந்துட்டு தான் இருக்குது, இது நானே நிறைய பேர் பர்சனலாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் அவங்கவுங்க ஃபீல்டை பற்றி போட்டோம்னா நம்மளை திட்ட தான் செய்கிறாங்க. இது வந்து ஒன்று. அண்ட் யூடியூபுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக யாரையுமே அப்படி நினைக்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு என் வேலையை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் சரியாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து, ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சேனல் மட்டும் எனக்கு ஒரு 3-4 சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது தவிர்த்து பிஸ்னஸ் இருக்குது, அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா கம்பெனி மாதிரி சின்னதாக வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிராண்டிங் கம்பெனி வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நோக்கி போகும்பொழுது, என்னோட விஷன் அங்கே இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தெரியல. மேபி அந்த மாதிரி இருக்காங்களான்னு நான் பெருசாக அதை நோட் பண்ணது கிடையாது. நம்மளை லவ் பண்ணுறதுக்கு, அதாவது என்னை பிடிச்சி ஒரு 800,000 பேர் இருக்காங்கன்னா, பிடிக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 800 பேராவது இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவங்கவுங்களுடைய உரிமை, அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஸோ அதில் நம்ம எதுவுமே தலையிடக்கூடாது. ஸோ அடுத்த க்வெஸ்சனுக்கு வந்து போயிடலாம். ஸோ ஒரு முக்கியமான வேண்டுகோள், தமிழ்நாட்டின் என்னை போன்ற இளைஞர்கள் அதிகமானோர் பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறோம், ஆனால் ஹோல்சேல் மேனுஃபேக்சரை கண்டுபிடிப்பது கடினமாக உள்ளது. அப்படி கண்டுபிடித்தாலும் அவர்கள் பொருட்களை மிக அதிகமான விலையில் நிர்ணயிக்கின்றனர். இதற்கு ஒரு யோசனை எனக்கு வந்தது, அதை உங்களால் மட்டுமே செய்ய முடியும். தமிழக மக்களுக்காக ஹோல்சேல் மேனுஃபேக்சரை ஒரு வெப்சைட் அல்லது ஆப் உருவாக்கி மெயின்டைன் பண்ணலாமே, பேருதவியாக இருக்கும். தமிழ்நாட்டின் யாரும் இன்னும் செய்யவில்லை, நீங்கள் செய்யலாம் அப்படின்னு நித்தி வந்து சொல்லியிருக்காங்க. பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து யூடியூப்க்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஆர்கானிக் அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருந்தோம், organicangadi.com. அது இப்போது ஆக்சுவலாக லைவில் கிடையாது, பண்ணியிருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு 6 மாதம் அதில் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருந்தோம். பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, என்னால் இப்போது பிக் பேஸ்கெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் வந்து அப்போ பண்ணியிருந்தோம். அது என்னால் வந்து அந்த டைமில் ரீச் பண்ண முடியல. பட் ஆனால் இப்போ வந்து அதுக்கான சோர்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவையா அப்படிங்கிறத
கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு 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 பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்கலாமா, இது இது யோசிச்சேன் நான் ஆக்சுவலாக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஏற்கனவே இதை நம்ம பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி இப்போ வேலை நிறையா இருக்கு, அப்போ வந்து சக்ஸஸ் ஆக முடியல. பட் இப்போ இருக்க வேலையை விட்டுட்டு அதை பண்ணணுமா, நமக்கு டைம் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா? ஏன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. பண்ணோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோம்னா அதுக்கு உண்டான டீமை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எஃபோர்ட் போடணும், டைமை வந்து அதுக்காக ஒதுக்கணும். இது நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு, ஐ மீன் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ப்ரோ, ஸ்டூடெண்ட்ஸ் அமேசானில் என்ன என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். லாக்டவுன் டைமில் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு செகண்ட் இன்கம்மாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் எந்த விதமான பிஸ்னஸும் போகல, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான டைமாக வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நான் பண்ணக்கூடிய ரெண்டு விஷயம், ஒன்று வந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரெண்டாவது விஷயம் நான் எனக்கு பர்சனலாக ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி பற்றி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ கிரிப்டோ கரன்சிங்கிறது நானே வந்து ஒரு 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 மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஓகே இது என்னதுன்னு ஒரு 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 அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம நின்று ஒரு காமனாக ஒரு ஒரு பர்சனாக நின்று நம்ம பார்ப்போம் இது என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் நல்லா கற்றுக்கிட்டேன், இல்லை வந்து நல்லா ஓரளவுக்கு ஓகே ஒரு ஸ்டேபிளாக அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வரதுக்கு கிரிப்டோ கரன்சியில் நான் ஏன் உள்ளே வந்தேன் அப்படின்னா, ஐ மீன் ஏன் அதை வந்து பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சா, எலான் மஸ்க் அதை பற்றி பேச ஆரம்பித்தார். ட்விட்டர் ஹேண்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நிறைய பெரிய பெரிய ஜெயின்ஸ் வந்து அதை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பிட்காயின்ஸ் பற்றி, டாஜ் காயின்ஸில் வந்துலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் இருக்குது இவங்களே பண்ணுறாங்கன்னா, சரி அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறனால நான் உள்ளே போனேன், கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். யுவர் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்டுக்கேன். என்னோடய இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து நான் பர்சனலாக ரொம்ப ஒரு டச்சிங்காக எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு துர்பாய் அம்பானி அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருடைய எனக்கு என்ன சொல்லணும், ஃப்ரம் ஸ்க்ராச்சிலிருந்து ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க தெரியுமா, அவங்கள தான் எப்பவுமே நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு அதில் வந்து துர்பாய் அம்பானி ரொம்ப பிடிக்கும். அதாவது முகேஷ் அம்பானி அவங்களுடைய அப்பா, அனில் அம்பானி முகேஷ் அம்பானியோட அப்பா. ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் யூடியூப்பில் என்னோடய இன்ஸ்பிரேஷன் யாருன்னா தமிழ் டெக், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பார்த்து ஓகே நம்ம வந்து பண்ணோம்னா இவரை மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஒரு 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 கோட்பாடுகள் வச்சு பண்ணணும். அவர் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ஒரு இது ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவார். ஸோ அதில் எனக்கு இன்ஸ்பிரேஷன் எனக்கு அப்போது ரொம்ப எனக்கு பிடிக்கும். டாஜ் காயின் ஃபியூச்சர் இருக்குமா எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நானுமே அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ட்ரையல் பார்க்கறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் கம்பெனி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக போடலாம். அது ஒரு சில ப்ரைவசி இஷ்யூஸ்னால வந்து பார்த்தினா, அது நம்மளை பிடிச்சி நிறைய பேர் இருக்காங்கன்னா பிடிக்காதவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் இது ப்ரைவசி இஷ்யூனால நான் வந்து போடாமல் இருக்கேன், நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். Hope you are settled now in one stream of passion work. Then when is your marriage? எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம்னு ஒரு 7-8 பேர் வந்து கேட்டிருக்காங்க. எப்போ கல்யாணம், ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஐ எம் அ பேச்சுலர். கல்யாணம் அப்படிங்கிறது வந்து நான் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் 1 lakh சப்ஸ்கிரைபர் வரும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே நமக்கு 1 lakh அப்படிங்கிறது ஒரு பெரிய கவுண்ட்டாக இருந்தது, பண்ணிக்கலாம் அப்படிச்சு. ஆனால் 1 lakh அப்படிங்கிறது எனக்கு 2 வருஷம் 1 lakh வரதுக்கு டைம் எடுத்தது. ஆனால் அந்த 1 lakh சீக்கிரமாக 2 வருஷத்துக்கு அப்புறம் சீக்கிரமாக வந்துருச்சு. ஓகே என்னடா 1 lakh வந்துட்டோம், 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துட்டோமே, ஆனால் நம்ம இன்னும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற அளவுக்கு இல்லையே அப்படின்னு நினச்சிருக்கோம். சரி 1 million சப்ஸ்கிரைபர் வருவோம் அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எனக்குள்ளே எடுத்துக்கிட்டது. கல்யாணத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஒரு விஷயனா ஒரு 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 குறிக்கோளாக நான் வச்சுருக்கேன்னு வச்சிங்களேன், மோஸ்ட் ப்ராபப்ளி சீக்கிரம் வரணும்னு நான் நினைக்கிறேன். திடீர்னு யூடியூப் இந்தியா பேன் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. வாயில் மண்ணத்துக்கு போட செத்த பயில கேளமோ, ஏன்னா இப்படி அலைகிற நீ. அவங்கவுங்க அவங்க வேலையை போய் பார்க்க வேண்டியதான். ஸோ யூடியூப் தாண்டி ஒருத்தர்னால என்னால் சர்வைவ் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பேன் பண்ணுறாங்க, யூடியூபே இல்லாமல் போச்சு அப்படின்னா, இது வந்து நீங்கள் இப்போ கேட்குறீங்க, நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது உள்ளே வரும்போதே தெரியும் இது ஒரு ஸ்டாட்டிக்கான ஃபீல்டாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கக்கூடிய என்னுடைய சேனலுக்காக பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நான் ஒரு வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அல்ல ப்ராடக்ட் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்காக என்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நான் ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் நிறையனா
எனக்கு அது நிறையானு வச்சுங்களேன், நிறையா பெரிய பெரிய சேனல்ஸ் மாதிரி கிடையாது, பட் எனக்கு அது போதுமான அளவுக்கு இருக்க நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ என்னால் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் 20 lakhs கடன் வாங்கி லாஸ் ஆனப்போ உங்கள் மைண்டில் ஓடுன ஃபஸ்ட்டு தாட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு என் மைண்டில் ஓடின ஃபஸ்ட்டு தாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பயுமே வந்து நான் எடுத்த முடிவுலேருந்து பின் வாங்கினதே கிடையாது. லைக் என்ன சொல்கிறது, எனக்கு அந்த டைமில் கைட் பண்ணுறக்கு யாரும் இல்லை, அதனால் வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வந்து தப்பு பண்ணலை, நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. நம்ம எடுத்த முடிவை ஒன்றா வந்து சரியான முடிவு எடுக்கணும், இல்லாட்டி எடுத்த முடிவை சரியாக்கணும், அதுதான் வந்து என்னுடைய கோட்பாடு. ஸோ அதில் வந்து நான் எடுத்த முடிவை சரியாக்கணுங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, டீ இருக்கு இல்லையா, டீ எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நான் டீ வீடியோ நிறையா போடுறேன். அந்த டீக்கு பின்னாடி எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஓகே லைஃப்பில் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிச்சு ஒரு மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கேன். நானும் என்னோட உட்காந்து டீ குடிக்கிறோம். நான் எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. அப்போ அந்த டைமில் ஒரு நான் டிசிஷன் எடுத்தேன், ஓகே நம்ம இந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கம் போகிறதான்னு ஒரு மாதிரி ஆசோலேஷனாக இருந்தது. நான் அந்த டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நான் இந்த டெசிஷன் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு நான் எடுத்த ஒரு டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு பொறுமையாக இருந்து எடுத்த முடிவை நீங்கள் வந்து சரியாக்குறதுக்காக போராடினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது யாருக்குமே இருக்காது, வெற்றி பாதையை நோக்கி தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில க்வெஷ்சன்ஸ் பர்சனல் க்வெஷ்சன்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ப்ரொஃபஷனலாக எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்வெஷ்சனாக இருந்து, இது வரைக்கும் யாரும் கேட்காத ஏதாச்சும் க்வெஷ்சனாக இருந்ததுனா அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த செஷனில் வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணலாமா, மாதத்துக்கு ஒரு க்வெஷ்சன் ஒரு Q&A செஷன், இல்லை வாரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், அடுத்த Q&A வீடியோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிசினஸ் மார்க்கேஷன். நன்றி, வணக்கம். We'll be right back.